தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் வானிலையை துல்லியமாக ஆராய 2 ரேடார்கள் வாங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்புக்கான பின்னணி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பேரிடர் தாக்கும் முன் உரிய நேரத்தில் எச்சரிக்கையை வழங்குவதற்கு வானிலை பலூன் அமைப்பு, 2 வானிலை ரேடார்கள், 100 தானியங்கி வானிலை மையங்கள், 400 தானியங்கி மலை மானிகள், 11 தானியங்கி நீர்மட்ட கருவிகள், அதிவேக கணினிகள் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட ஒரு கட்டமைப்பை அரசு உருவாக்கும். 2022-23 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் பலரின் கவனத்தையும் ஈர்த்த விஷயம் இதுதான். ஒரு மாநில அரசு ரேடார் வாங்குவது இதுவே முதன்முறை என்றும் கூறப்படுகிறது. அதேநேரம் இவ்வளவு செலவழித்து ஏன் ரேடார் வாங்க வேண்டும் என்ற கேள்வியும் பலருக்கும் எழுந்துள்ளது. 2021 ஆண்டு நவம்பர் மாதத்தில் சென்னையில் பெய்த பெருமழையை யாருமே மறக்கவே முடியாது. அந்த மாதத்தில் 20 மேற்பட்ட நாட்கள் பெய்த மழையால் சென்னையே ஸ்தம்பித்து போனது. 300 மேற்பட்ட இடங்களில் மழைநீர் தேங்கி இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கியது. அப்போது இந்த பெருமழையை வானிலை மையம் ரேடார் மூலம் ஏன் முன்கூட்டியே கணித்து எச்சரிக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்த்து சென்னையில் 2, ஸ்ரீஹரிகோட்டாவில் 1, காரைக்காலில் 1 என மொத்தம் 4 ரேடார்கள் உள்ளன. இவைதான் மேகத்தின் அடர்த்தி, காற்று வீசும் திசை உள்ளிட்டவற்றை கணித்து வானிலை நிலவரத்தை சொல்பவை. இந்நிலையில்தான் கடந்த நவம்பரில் ரேடார்கள் வேலை செய்யவில்லை என்று பேசப்பட்டது. ஆனால் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் இதை மறுத்தார். ரேடார்கள் வேலை செய்கின்றன என்று பாலச்சந்திரன் சொன்னாலும் சென்னை துறைமுகத்தில் உள்ள ரேடாரை 24 மணி நேரமும் இயக்க முடியாது என்று தெரிவித்திருந்தது பேசுபொருளானது. அதை சரி செய்ய சொல்லி மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தார். கோரிக்கையில் சென்னை துறைமுகத்தில் உள்ள ஜோப்ளர் வெதர் ரேடார் 15 தொடர்ந்து பழுதாகி வருகிறது என்றும், வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையிலும் கூட வேலை செய்யாமல் உள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய புவி அறிவியல் துறையில் செயலாளர் ரவிச்சந்திரன் பேசும்போது, சென்னை துறைமுகம் அருகே உள்ள ரேடாரை பழுது நீக்கும் வேலைகள் நடைபெறுவதாகவும், மழைக்காலத்தில் முக்கியமான ரேடார் வேலை செய்ய முடியாமல் போனது பற்றி விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இவற்றின் மூலம் சென்னை துறைமுகத்தில் உள்ள ரேடார் முறையாக வேலை செய்யவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அதுதான் தமிழ்நாடு அரசு சொந்தமாக ரேடார்கள் வாங்குவதற்கான முடிவை எடுக்க வைத்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் வானிலை குறித்த நிலவரத்தை துல்லியமாக கணித்துவிட முடியும். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து பாதிப்புகளை தடுக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது.